அலமு கோலம் அண்ட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மொச்சை செட்டிநாடு மொச்சை பெரட்டல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ மொச்சை முத நாள் ஊற வச்சு அவிய வச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பிதுக்குனா பிதுங்கணும். 1/4 கிலோ மொச்சை அவிய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வெங்காயம் நீல வாக்கில் பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஆயில், மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, கடைசியாக கரைச்சி ஊற்றுறதுக்கு கடலை மாவு, கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், தாளிக்கிறதுக்கு சோம்பு, பிரியாணி இலை. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் சூடாயிருச்சு. இதில் எடுத்து வச்சுருக்க சோம்பையும் பிரியாணி இலையையும் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு பருகிட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமா வேக வச்சுக்கணும் வெங்காயத்தை. அதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கலாம். பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் எடுத்து வச்சுருக்க 2 தக்காளி பழம் நறுக்கினதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். அதுக்கடுத்து மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். அதுக்கடுத்து மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுருச்சு. இதில் எடுத்து வச்சுருக்க மொச்சை அவிய வச்சு வச்சுருக்க மொச்சையும் இதுலையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட கிளறி விட்டுக்கலாம். நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா சோற வேகணும். இப்போ எடுத்து வச்சுருக்க 4 ஸ்பூன் கடலை மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து அதில் ஊற்றிக்கலாம்.
நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல். இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சா? இப்போ கடலமாக ஆட் பண்ணியாச்சு. நல்லா சேர்ந்து எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா திறக்கி எண்ணெய் கக்குற அளவுக்கு, எண்ணெய் பிரிகிற மாதிரி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணணும். அடி பிடிக்காமல் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வரும். கெட்டியாக வந்தோடனே எண்ணெய் லைட்டாக பிரியும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சூப்பரான மொச்சை பெருக்கல் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு. இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன் ஊருக்கு போயிட்டதுனால சமையல் விளாக் போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் கக்கி வரும்போது, இப்படியே கிண்டிக்கிட்டே வரும்போது எண்ணெய் கக்கும், அப்படியே மேலே எண்ணெய் படரும். அந்த டைத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் கக்குது. இந்த இடத்துலலாம் பாருங்கள், எப்படி ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு வரும். ஆமாம், எண்ணெய் கக்குதே. நல்லா பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நல்லா பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மொச்சை பெரட்டல் ரெடி. ஆஃப் பண்ணி இப்போ சூப்பரான மொச்சை பெரட்டல், செட்டிநாடு மொச்சை பெரட்டல் ரெடி. இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாப்பிட்டு தம் சொல்லுவியே. சூப்பராக இருக்குது.